இறையார் ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையார் ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையார் ஓவியம்
குளித்துறை மறை மாவட்ட பொருளர் பேரரட்பணி அகஸ்டின் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருப்பலியை இணைந்து நிறைவேற்றி மறையுரையாற்ற வந்திருக்கும் அருட்பணியாளர் சுரேஷ் அவர்களை இரண்டாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். மிகுந்த கரிசனையோடும் பாசத்தோடும் நம் பங்கையும் பங்கு மக்களையும் நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை மூன்றாம் திரியினை ஏற்றிட பாசத்துடன் அழைக்கிறோம். இன்று முதல் திருவிருந்து பெற இருக்கும் குழந்தைகள் சார்பில் இருவரை நான்காம் திரியேற்றிட அன்புடன் அழைக்கிறோம். இன்று முதல் திருவிருந்து பெற இருக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் இருவரை ஐந்தாம் திரியேற்றிட அன்புடன் அழைக்கிறோம். நாங்கள் திருவிருந்து பெறுவதற்காக எங்களை சிறப்பாக தயாரித்த ஆசிரியர்களை ஆறாம் திரியினை ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் முதல் திருவிருந்து விழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். மரணத்தை வெற்றி கொண்டு உயிர் தழந்த இறைமகன் இயேசு 40 நாட்கள் தனது சீடர்களை சந்தித்து உறுதிப்படுத்திய பின்பு விண்ணேற்றம் அடைந்து தந்தையாம் இறைவனின் வலது பக்கத்தில் அமர்கிறார். இயேசு தனது பொது வாழ்வில் எவ்வாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டாரோ அவ்வாறே சீடர்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்த துணை நின்றார். வாழ்க்கை என்பது இறைவன் வரைந்த ஓவியம், வாழ்வது என்பது மனிதன் படைக்கும் காவியம். வாழ்வு பாதை என்பது கல்லாக முள்ளாக சமதளமாக எல்லாம் இணைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இரையாட்சி என்னும் லட்சிய பயணப்பாதையில் பயணிக்க வருங்காலத்தின் முன்னுணர்வு தான் நற்கருணை. கத்தோலிக்க கிறிஸ்துவத்தின் உயிர் மூச்சாய் திகழும் ஒப்பற்ற அடையாளம் நற்கருணை. ஆன்மீக உயிரூட்டம் தருவது நற்கருணை. கிறிஸ்தவ சமூகத்தை கட்டியெழுப்பும் ஊட்டச்சத்தாகவும் வாழ்வின் உயிர் நாடியாகவும் விளங்குவது நற்கருணை. இயேசுவின் உண்மையுள்ள சாட்சிகளாய் வாழ இத்திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான இருபெரும் விழாக்களை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். முன்னுரையிலே நாம் கேட்டதை போல ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவையும் நம்முடைய இறை சமூகத்திலிருந்து 35 பிள்ளைகள் இன்று முதல் முறையாக இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் திருவிருந்தாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற இந்த விழாவையும் இணைந்து நாம் சிறப்பிக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்த பின்னும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய துணையை உடனிருப்பை பல வகைகளிலே அவர் உறுதிப்படுத்தினாரோ அதனுடைய வெளிப்பாடாக இதோ இன்று இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய துணையிருப்பை அவருடைய உடல் இரத்தத்தின் மூலமாக திருவிருந்தாக அருள்பொழிவாக கொடுத்து இவர்களை நிறைவு செய்கின்றார். எனவே இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாக அன்பு, அமைதி, நேர்மை, உண்மை போன்ற மதிப்பீடுகளுக்கு சான்று பகிர்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக இவர்கள் திகழ வேண்டும்.
நம்பிக்கையில் இவர்கள் ஆளப்பட வேண்டும் என்று இவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இவர்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் வேண்டுவோம். இவர்கள் சிறந்த மாதிரிகளாக இந்த பிள்ளைகளினுடைய வாழ்வில் திகழ்வதற்கு பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் உறவினர்களையும் சொந்தங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டுவோம். இன்று இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளுகின்ற நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் இந்த திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த உணர்வுகளோடு ஜபங்களோடு இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கெடுப்போம். இந்த பலியில் நாம் தகுந்த முறையில் பங்கெடுத்து இறைவனுடைய அருட்கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் தடையாக இருக்கும் நம் குற்றங்கள் பாவங்களை எண்ணி மனவருந்துவோம். அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் என்ற அறிவுரை வழங்கிய ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் கூறும் வழிமுறை ஏற்று வாழாமல் அதை புறக்கணித்து வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருதி மன்னிப்பு வேண்டுகின்றோம். எங்களை மன்னித்தருள்வாய் இறைவா. எல்லோரிடமிருந்து உன் கண்களை திருப்பிக் கொள்ளாது என்று உதவி செய்து வாழ அழைப்பு விடுத்த ஆண்டவரே, பிள்ளைகளாகிய நாங்கள் உணவு உடை போன்ற அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளை கண்டும் காணாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். எங்களை மன்னித்தருள்வா இறைவா. அவரே, நற்கருணையில் நீர் உண்மையாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்த போதும், ஆலயம் புனிதமான இடம் என்பதை உணர்ந்த போதும் உம்மை ஆராதிக்காமலும் உம்மோடு பேசாமலும் மனப்போன போக்கில் பேசி விளையாடிய நேரங்களுக்காக மனம் வருந்து மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களை மன்னித்தருள்வா இறைவா. இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. ஆமீன். மகிழ்ச்சிக்குரிய நாளில் உம் ஒரே திருமகனும் எம் மீட்பருமான கிறிஸ்து
விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் லூக்கா இயேசுவின் விண்ணேற்றத்தை இங்கே அழகாக பதிவு செய்கிறார். இயேசு தான் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு தனக்கு பின் அவர்களின் பணி என்ன என்பதை விளக்கி கூறிய பின் விண்ணேற்றம் அடைந்தார். இயேசு விண்ணில் மறைந்த பின் வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டிருந்தவர்களிடம் வானதூதர்கள், என்ன வானத்தையே பார்க்கிறீர்கள்? போதும், கீழே பாருங்கள் என்று உலகை காண்பித்து அவர் பணித்த பணிகளை செய்ய உலகின் கடைக்கோடி வரை செல்லுங்கள் என்று கூறுவது போல எழுதிய லூக்காவின் இலக்கிய நயத்தை சுவைத்தவாறு அவர் நமக்கு இட்ட பணியை உணர்ந்து செயல்படும் வாரீர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 1:1-11 வரை உள்ள இறைவார்த்தைகள். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேச்சமடைந்தார். விண்ணேச்சமடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்பிச்சு இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இரையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் எதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதா சமாரிய முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போது வெண்ணிட ஆடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேச்சம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தந்தையாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. இறை மக்களுக்கு அவர் தரும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்று கடவுளின் ஆற்றலை விளக்கும் பவுலடியார் கிறிஸ்துவுக்கு அனைவரையும் அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக திருச்சபையின் தலையாகவும் திருச்சபை அவரது உடலாகவும் தந்துள்ளதை தெளிவாக கூறுவதை இவ்வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 அருள் வாக்குகள் 15-23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தனை எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். பதினாறிலிருந்து 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவருக்கும் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். சிறப்பாக இறைமகன் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக, மருந்தாக, உணவாக பெற்றுக்கொள்ள இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா?
மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எதனால சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? பிள்ளைங்களை உங்ககிட்ட தான் கேட்கிறேன், எதனால சந்தோஷமாக இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அப்படி மான்குட்டி போல பார்க்கும், எதனால இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நல்ல ஆபரணங்கள் போட்டிருக்கிறாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, நல்ல மேக்கப், நேற்றையிலிருந்து பயங்கரமான ஆடம்பரமான என்ன ஒரு மேக்கப் எல்லாம் போட்டிருக்கனால சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, மாறாக இதனால இறைமகன் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாரித்திருக்கிறோம் என்ற ஒரு மேலான விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆகவே உங்களுக்கு ஒரு முறை கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான செய்தி அதிகாரம் 6:35-41 இறைவசனம் இவ்வாறாக சொல்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. அந்த உணவை உண்பவர்கள் ஒருபோதும் இறந்து போகார் என்ற ஒரு மேலான செய்தியை அழகாக யோவான செய்தி மிக தெளிவாக சொல்கிறது. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகள் இறைமகன் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தயாரித்து தங்களை ஆன்மீக தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலோர் இறைமகன் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் விருந்தாக மருந்தாக உண்டு ஊக்கம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இறைமகன் இயேசு நமக்கு விட்டு சென்ற விழுமியங்களை, இறைமகன் இயேசு நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மதிப்பீடுகளை, இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்திருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக இந்த ஒரு மேலான தருணத்தை இறைமகன் இயேசு நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க வாய்ப்பே இல்லை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆமோஸ் புத்தகம் 5:4 இவ்வாறாக சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரை தேடணும்? யாரை தேடணும்? ஆண்டவரை தேடுங்கள். என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்குமா? வாழ்வு கிடைக்கும். யார் ஒருவர் ஆண்டவரை ஆன்மீக தயாரிப்போடு தேடுகிறார்களோ, கண்டுபிடிக்கிறார்களோ, அவருடைய வாழ்விலே நிறைந்த மகிழ்ச்சியும் நிறைந்த சந்தோஷமும் நிறைந்த சமாதானமும் நிறைவாக கிடைக்கும் என்று ஆமோஸ் புத்தகம் 5:3 மிக தெளிவாக சொல்கிறது. இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, யோவான செய்தி 6:41 சொல்கிறது, வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்ற ஒரு மேலான செய்தி சொல்லப்படுகிறது. ஏன் இறைமகன் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும்? ஏன் வானத்திலிருந்து இறங்கி வரணும்? வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இருக்கா? விடுதலை பயண புத்தகம் 3:7 நாம் வாசிக்கிறோம், இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலே கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து துன்ப துயரத்திலே வேதனைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இஸ்ராயல் மக்கள் கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரை பார்த்து, யாவை கடவுளை நோக்கி உற்று பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்தீரே, எங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னீரே, எங்களுக்கு அருள் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொன்னீரே, ஆனால் எங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிறைவில்லை, வாழ்வில்லை, நாங்கள் என்ன செய்யணும் என்ற அழுகுரலை யாவை கடவுளை நோக்கி எழுப்புகிறார்கள் இஸ்ராயல் மக்கள். ஆகவே யாவை கடவுள் மோசேவை பார்த்து சொல்கிறார், என்னுடைய மக்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, என்னுடைய காதுகள்
வலிக்கிறது என்று சொல்லி மோசேவை அங்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இறை இயேசுவில் அன்பு குறைவிலே இதற்காக ஆமோஸ் புத்தகம் சொல்வது போல வாழ்வை பெறுவதற்காக மகிழ்ச்சியாக கடவுள் தந்த ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக கடவுள் மேலான ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். பல ஆண்டு காலம் கழிகிறது. மக்கள் வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்வதை பார்த்த கடவுள் வார்த்தையான கடவுள் மாமிசமாக நம்மிடையே உருகொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆகவேதான் யோவான் அரிசி அதிகாரம் 6:41 சொல்கிறது, வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, எவன் ஒருவன் என்னை உற்று பார்க்கிறானோ, எவன் ஒருவன் என்னை ஆன்மீக தாகத்தோடு உணவு அருந்து பெற்றுக் கொள்கிறானோ அவன் வலுவை பெற்றுக் கொள்வான், ஆற்றலை பெற்றுக் கொள்வான், பலத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொல்கிறார் இயேசுவில் அன்புக்குறைவிலே. ஆகவேதான் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன நிறைவோடு குடும்ப சந்தோஷ சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைமகன் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து உணவாக நமக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறார். இறையேசுவல் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று விண்ணேற்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நம்ம எல்லாரும் விண்ணேற்பு அடையலை, சிந்தனையிலும் விண்ணேற்பு அடையவில்லை, செயல்பாடுகளிலும் விண்ணேற்பு அடையவில்லை. விண்ணேற்பு என்று சொன்னால் உயரத்திலே போவது, கடவுளுடைய மாட்சியை அறிந்து கொள்வது, கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவது தான் அந்த விண்ணேற்பினுடைய அடையாளம். உயரத்துக்கு போகுது, மனித தன்மையிலே உயர உச்சத்துக்கு சென்று இறைவனுடைய அருள் ஆசீர்வாதங்களை, இறைவன் நமக்கு விட்டு சென்ற விழுமியங்களை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நம்முடைய சமூக வாழ்விலும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த விழா ஆசீர்வாதத்தோடு நமக்கு கற்றுத்தருகிறது. இறை இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களை, சமீபத்திலே அழகிய மடத்தில் பிளாங்காலையில் செயின்ட் ஜோசப் ஓல்டேஜ் ஹோம் அங்கே இருக்கிறது. பக்கத்தில் 2-3 ஓல்டேஜ் ஹோம், ஒரு ஓல்டேஜ் ஹோம், ஒரு மென்டலி ரிட்டார்டர், அப்படி நிறைய ஹோம்ஸ் அங்கே இருக்குது. அதில் சமீபத்தில் போகிற போது ஒரு வயதான தாய், ஒரு 65 வயசு இருக்கும், அந்த அம்மா சொல்கிறாங்க, மோனே வா மோனே வா மோனே வா மோனே வா மோனேன்னு கூப்பிட்றாங்க. என்னடா இந்த அம்மா என்ன பார்த்து வா மோனே வா மோனேன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். மோனே எனக்கு ரேஷன் வாங்க பைசா தருவியா? என்ன கேட்டாங்க? ரேஷன் வாங்க பைசா தருவியா? ஏம்மா உனக்கு ரேஷன் வாங்கணும், இங்கே தானே நல்ல சாப்பாடு போடுறாங்க, எதுக்காக உனக்கு ரேஷன் வாங்கணும்? இல்லை மோனே, வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறது, அங்கு சென்று நான் ரேஷன் வாங்கி சமைத்து நான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன், எப்படியாவது ரேஷன் வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் தாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தாயை பிளம்பிக் கொண்டே இருக்கிறாள். அதை உட்கார்ந்து யோசிச்சுக்க நேரத்தில் என்னடா இந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை, ஓல்டேஜ் கோமில் கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குற நேரத்தில் அருள் சகோதரிகிட்ட கேட்க நேரத்தில் அருள் சகோதரி சொன்ன விஷயம், 4 பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வெயில் மழை என்று பாராமல் அந்த 4 பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறாள், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். ஆகவே அந்த தாய்க்கு இந்த பிள்ளைகள் கொடுத்த பரிசு, அந்த தாய்க்கு இந்த பிள்ளைகள் கொடுத்த பரிசு, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்க முடியாது. லூக்கான செய்தி அதிகாரம் 10:35 இவ்வாறாக சொல்கிறது, சமாரிட்டன் ஓமையிலே 2 தெனாரியத்தை கொடுத்து விட்டு போகிறார். 2 தெனாரியம், அந்த தெனாரியம் எது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இறைமகர் இயேசு தன்னுடைய வாழ்வுக்காக இந்த உலகம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக வைத்திருந்த 2 விலை மதிப்பில்லாத பொக்கிஷம். அந்த 2 தெனாரியம் என்ன?
இறைமகன் இயேசுனுடைய உடலும் இரத்தமும், இரத்தம் இல்லைன்னா உடல் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை சமாரிட்டனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எழும்பி நடக்க முடியல. அவன் படு காயம் அடைந்து பலவீனனாக இருக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக இரண்டு தெனாரியத்தை கொடுத்து கொண்டு கடந்து செல்கிறார் அந்த மனிதர். அதே போலதான் இறைமகன் இயேசுவும் தன்னுடைய வாழ்வில் இந்த உலகம் வாழ்வதற்காக, தான் உருவாக்கிய பிள்ளைகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இரண்டு தெனாரியத்தை இந்த உலகிற்காக விட்டு சென்றிருக்கிறார். ஆகவேதான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அன்னை மரியாவை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அன்னை மரியாவுடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆனால் கிறிஸ்தவம் பொங்கி வழிகின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறதா? நம்முடைய சமூகத்திலே இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறையேசுவல் அன்புக்குரியவர்களே, கருவிலே என்னை கருத்தாங்கி தன்னுடைய உதிரத்தையும் முழுமையாக நாம் வாழ்வதற்காக கொடுத்த நம்முடைய தாய் மார்களை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் பிள்ளைகளை, அதை நல்லா யோசிச்சு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு அறிவுரை இதுதான். சீராக் புத்தகம் அதிகாரம் 3 அழகாக சொல்கிறது, தாய் தகப்பனை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகள், தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகள், தாய் தகப்பனை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு நீடிய ஆயுளையும் மேலான மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று சீராக் புத்தகம் 3 சொல்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது? நிறைய நாம் படிப்போம், ஐடி ஃபீல்டில் கொண்டு விட்டுட்டா 2 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும், 3 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும், நர்சிங் முடிச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனால் 1,000,000 ரூபாய் கிடைக்கும்னு எல்லாரும் நம்ம பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக இருக்கிறது. பிபிலியம் அழகாக சொல்கிறது, ஒரு காலம் வருகிற போது பணமெல்லாம் ரோட்ல கிடக்குமா, தெருவில் கிடக்குமா, அந்த சூழலும் வெகு விரைவில் வரப்போகிறது. உலகம் அழிவுதான் சொல்றான். நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற இயந்திரங்களாக மாறிக்கொண்டோம், ஆனால் பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்த நம்முடைய தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இல்லை சமூகத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? பலவீனத்தோடு நம்முடைய குடும்ப அங்கத்தினரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆகவே இறைமகன் இயேசுனுடைய உடல் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், அவருடைய இரத்தம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், நாம் ஒரு மறு கிறிஸ்துவாக, நாம் ஒரு இன்னொரு கிறிஸ்துவாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய தேசத்திலே பிறக்க வேண்டும் என ஒரு அழைப்பை கொடுக்கிற நாளாக இன்று நமக்கு அழைப்பு தருகிறார். இந்த விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் இறைமகன் இயேசுனுடைய வெள்ளிமியங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக வாழவும், இயேசுனுடைய இரவு உணவின் போது எத்தனை சீடர்கள் இருந்தாங்க, எத்தனை மாத சீடர்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. 12 பேரில் 11 பேர் என்ன செய்தாங்க, என்ன செய்தாங்க, அமைதியாக அவர் கொடுத்ததை அப்பத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தார்கள். ஆனால் ஒரு சீடர் மட்டும் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, எப்படா இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்படா அவரை முத்தம் போட்டு காட்டி கொடுக்கலாம், எப்படா எனக்கு காசு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இருந்தார். பிள்ளைகள சிறப்பாக உங்களுடைய பங்கு தந்தை உங்களை தயாரித்திருப்பார்கள். கேட்குற நேரத்தில் எப்போவும் பிள்ளைங்களுக்கு ஒரே பயிற்சி மனப்பாடம் அப்படி நிறைய பயிற்சிகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆன்மீக பயிற்சிகளை அருள் பணியாளர் சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த இயேசுனுடைய 12 சீடர்களில் 11 சீடர்களாக தான் நீங்கள் இருக்கணும். புரியுதா? அந்த ஒரு சீடரை போல பணத்துக்கோ பெருமைக்கோ பட்டத்துக்கோ பேராசைக்கோ நீங்கள் ஆளாகாதபடி உங்களே நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெரிய ஆலயத்தை கட்டி விட்டீர்கள், தந்தையுடைய மேலான ஒரு ஆசீர்வாதம், மேலான ஒரு செயல்பாடு, பல ஆண்டு கால கனவு, இவ்வளவு ஒரு ஆடம்பரமான
அழகான ஒரு ஐஸ்வர்யமான கடவுள் தங்கி வாசம் செய்கிற இடமாக நம்ம வீடுகளெல்லாம் அந்த காலத்தில் உயர்ந்துச்சு. ஆனால் ஆலயம் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் தந்தையுடைய முயற்சியினால் ஒரு அழகிய ஆலயத்தை கட்டியிருக்கீங்க. ஆலயத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டம் ஆலயத்தில் வந்து கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக அவருடைய அருள் ஆசீர்வாதங்கள் நிறைவாக பெற்று செல்கிற பிள்ளைகளாக. வேகுலத்தாய் ஒரு சாதாரண தாய் அல்ல. அன்னைக்கு எல்லாரும் நம்ம காசு இருந்துச்சு, எல்லாரும் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டே இருந்தோம், பைசா எல்லாம் வெளியே காட்ட மாட்டோம். அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் பைசா இருக்கும், எல்லாருமே கஞ்சியும் கறியும் குடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் வாழ்ந்து பணத்தை எல்லாத்தையும் பீரோவில் அடுக்கி வச்சுருந்தோம். ஆனால் இன்று நம்முடைய இல்லங்கள் அன்னைக்கெல்லாம் கூரை வீடுகள் தான். வீட்டில் பார்த்தா வீட்டில் ரெண்டு பேர் கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, ஆனால் ஒரு பைசா செலாக்க மாட்டாங்க, எல்லாம் கஞ்சனும் கசவாளியமாக இருந்தோம். ஆனால் இன்று இந்த ஜென்ரேஷன் வளர்ந்து ஆசீர்வாதத்தோட காணிக்கைகள் நன்கொடைகள் எல்லாம் கேட்குற போது இந்த ஜென்ரேஷன் இந்த ஆலயத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த வியாகுல தாயின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு மேலான ஒரு வாய்ப்பாக இந்த ஆலயம் இருந்திருக்கிறது. ஆகவே அன்னை மரியாள் நாம் அனைவரும் பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வோடு நம்மளை அன்பு செய்து கொண்டிருக்கிறாள், நம்மை அரவணைத்து கொண்டிருக்கிறாள். ஆகவே அழகிய இல்லத்தை நம்முடைய அருள் தந்தையினுடைய கடினமான முயற்சி மூலமாக கடவுள் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். ஆகவே இறை பயமும் இறை ஞானமும் கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து மேலான கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க தேவையான அருள் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி சிறப்பாக இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிப்போம். பிள்ளைகள, இயேசுக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்கம்மா? 12 பேர். நீங்கள் அதில் எத்தனை சீடர்களாக இருப்பீங்க, எந்த சீடர்களாக இருப்பீங்க? 11 பேரில் ஒரு நபராக வாழ வேண்டும். தாய் தகப்பனை கனம் செய்கிற பிள்ளைகளாக, சமூகத்தினுடைய பெரியவர்களை மதிக்கிற பிள்ளைகளாக, பெரியவர்கள் நமக்கு தருகிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, இறைமகன் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் பரிசுத்தோடு எப்பவும் அப்படி தான் நம்ம நன்மை வாங்குகிற நேரத்தில் என்ன செய்வோம்? ஆண்டவரே நான் பாவி, அப்படிதான் சொல்லுவான். உண்மை ஏற்றுக்கொள்வதுக்கு நான் தகுதியற்றவன், ஆகவே என்னுடைய இல்லத்தில் எழுந்தரில் நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடை. எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை பாடல் வழியாக அறிக்கையிடுவோம். நாட்டுகளையும் நம்பிக்கையோடு தந்தை ஆகிய இறைவன்பால் சமர்ப்பித்து அவருடைய அருளுக்காக ஆசீருக்காக இணைந்து வேண்டுவோம். மறையுடல் ஆகிய திருச்சபையின் தலையாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியார் இந்த உடலுக்கு உயிரளிக்கும் ஆற்றலை கொடுத்து இயக்குபவராக இருக்கின்றார்.
இந்த திரு அவையை வழி நடத்தும்படி உம்முடைய வழிமரபிலே தோன்றிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் உலகம் முழுவதும் இருக்கின்ற திருத்தந்தை இருக்கின்ற கர்தினால்கள் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவருக்கும் அது தூய ஆவியாரின் வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம், எனது சதையே உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இன்று முதல் திருவிருந்து பெறுகின்ற நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக மாறவும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் புதிய வாழ்வு எங்களில் பிறக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்பயிற்சி பெறாத மன்னர் தம் மக்களை அளிப்பார். ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டியெழுப்பப்படும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், எம் சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் மக்களை உமது தெய்வீக பாதையில் வழிநடத்திடவும் சுயநலமில்லாத நீதியை நிலைநாட்டக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று மொழிந்த இறைவா இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகளாகிய எங்களை ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் மனநிலையை மாணவர்களிடம் உருவாக்கும் பணியை ஆசிரியர்கள் திறம்பட செய்திடவும் பிள்ளைகளாகிய நாங்கள் இறைவார்த்தைக்கு செவிமடுத்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழவும் எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்பவன் நானில்லை கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று கலாத்திய திருமுகம் வழியாக கூறிய இறைவா முதல் திருவிருந்தில் பங்கு பெற இருக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நற்கணையில் உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து தகுந்த தயாரிப்புடனும் பக்தியுடனும் நற்கணை திருவிருந்தில் பங்கு பெறும் ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கச்சப்பின் நோய் வரும் முன் உடல் நலம் பேணு, ஆண்டவரின் தீர்ப்பு வரும் முன் உன்னே ஆராய்ந்து பார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே இன்றைய இளைஞர்கள் வாழ்வின் நெடுக்கடிகள் படுகின்ற போது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்வை சீர்குலைந்து விடாமல் உம்மீது நம்பிக்கை வைத்து உமது அருளை பெற்று வாழவும் பணி மற்றும் கல்விக்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் எம் சகோதர சகோதரிகளை உமது அருளால் நிறைத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்பங்களினுடைய தேவைகள், நம்முடைய இறை சமூகத்தினுடைய தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு வெளிப்படையாக உம்முடைய திருமுன் வைத்திருக்கும் வேண்டுதலையும் இன்னும் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலிருந்தும் உம்மை நோக்கி எழும்புகின்ற வேண்டுதல்களையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளுவீராக. இதோ இன்று முதல் முறையாக இயேசுவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் திருவிருந்தாக உட்கொண்டு அருள் பொழிவால் நிறைவு செய்யப்படுகின்ற எம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய இரக்கமும் பாதுகாப்பும் துணையிருப்பும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருப்பதாக. இந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதியும் எங்கள் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையாக நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா செயல்களும் உம்முடைய அருளால் நிறைவை அடைவதாக. ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், ஆபத்துக்கள், நோய்கள் ஆகியனைத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீரே பாதுகாத்து வழிநடத்தி செல்லுவீராக. உம்முடைய உடனிருப்பையும் துணையிருப்பையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய உடனிருப்புக்கு ஏற்ற நிலையிலே வாழுகின்ற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து அர்ப்பணிக்கும் இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி வேண்டுவோம். அன்பு மிக்க ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விழிநேர்ப்பை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுபவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினராகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகத்தின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், ஏனைய திருநினைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகோர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு இறை ஆட்சி நம்மத்திலே நிறைவடைய மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென உமது ஆட்சி வருகிற
உமது திருவுளம் விண்ணுலையில் இருவது போல மண்ணுலையிலும் இறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீயும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் வாழ்வோமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே இதோ உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய திருப்பீடத்தை சுற்றி நின்று வேண்டுகின்ற உம்முடைய பிள்ளைகள் எங்கள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் நம்பிக்கையையும் திரு அவையின் நம்பிக்கையையும் வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் கனிவுடன் கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்கள் பங்கு சமூகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் எங்களை சுற்றி வாழுகின்ற அனைத்து சபைகள் சமயங்கள் சமுதாயங்களை சார்ந்த பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் நீர் வாக்களித்த அமைதியை நிறைவாக கொடுத்து வளமையான அமைதியான வாழ்வுக்கு தொடர்ந்து எங்கள் எல்லோரையும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அவரோடு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு உடனிருப்பவர் துணை இருப்பவர் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய திரு உடல் திரு இரத்தமளியாக நம்மோடு என்றும் துணையாக வருகின்றவர் உடனிருப்பை துணையிருப்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இந்த நற்கருணை வடிவில் வருகின்றார் இந்த விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் இரண்டத்தில் எழுந்தவள் நான் தகுதியற்றவள் ஆனால்
வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் திருவுடலின் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறை வாழ்வை தருவதாக. Thank you.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, மனிதன் கடவுளோடும் பிறரோடும் அன்பு கொண்டு வாழ அவனுக்கு ஆற்றலையும் சக்தியையும் தரும் ஆன்ம உணவாகிய நற்கருணை என்னும் அருள் சாதனத்தை இன்று நாங்கள் பெறுவதற்கு எங்களை அழைத்த மேலான கொடைக்காக இறைவா உமக்கு நன்றி. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வழிக்கும் நீரூற்றுக்கு நிகழ்வாகும். எம் பங்கை நிறை வாழ்வை நோக்கி சிறப்பாக அழைத்து செல்ல எங்களுக்கு நீர் தந்துள்ள எம் பங்கு தந்தை அருள்பணி பேரவை மற்றும் அன்பிய மக்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நான் கடவுளாகிய ஆண்டவரின் பேருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றேன். அவரது திருமுன்னிலேயே அப்பங்களை என்னாலும் வைப்பதற்காக அழகிய ஆலயம் கெட்டிட சாலமோனுக்கு நல்ஞானம் தந்த இறைவா, உம்மை சுமந்த வியாகுல அன்னைக்கு அதிசயமாய் அழகுர ஆலயம் அமைக்க அத்தனை உதவிகளையும் தந்த உமது கொடைக்காக இறைவா உமக்கு நன்றி. Just
வல்லமை ஏற்று வழிநடத்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவித்தவர்கள் நம்முடைய பங்கின் மீது மிகுந்த அக்கறையும் பாசம் கொண்டு இருக்கின்ற நமது மறை மாவட்ட பொருளர் தந்தை பேரழப்பணி அகஸ்டின் அவர்கள் தந்தை அவர்கள் நம்முடைய ஆலய பணி தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகின்ற பொழுதும் அதே போல அலைபேசியிலும் அவர்கள் தொடர்பு கொண்டு எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த பகுதி வழியாக சொல்லுகின்ற பொழுதும் இங்கு வந்து பார்த்து இப்படி அந்த பொருளாதார வசதிகள் சென்று கொண்டிருக்கிறது என்று எல்லாம் விசாரித்து ஆக்கமும் ஊக்கமும் அவர்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய நாளிலும் அவர்கள் வேறு பணி இருந்தாலும் அவர்கள் ஏறத்தாழ் 7 மணி வரை நம்மோடு உடனிருந்து சென்று இன்றைய நாளிலே அவர்கள் உடனடியாக இன்னொரு அடுத்த ஒரு திருவிழாவுக்கு அடுத்த ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் இருந்தாலும் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே வந்து இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து இறை ஆசிரியரை பெற்று தந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு தந்தை எல்லா காரியங்களிலும் சிந்தித்து தெரிந்து தெளிந்து நம்முடைய மறை மாவட்டத்திலே மறை மாவட்டம் மற்றும் எல்லா கல்வி நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களில் அனைத்து காரியங்களிலும் அவர்கள் பொறுமையோடு அதே வேளையிலே எல்லா காரியங்களிலும் விளைத்த தன்மையோடு வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுகிற தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெபித்தமைக்காக நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு நல்லதொரு அருளுரையை வழங்கியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி சுரேஷ் அவர்கள். அழகான ஒரு அருளுரை, நம்முடைய நற்கருணை மற்றும் நம்முடைய ஆண்டவருடைய விண்ணேற்பை பற்றி, அதாவது ஆண்டவர் மேலிருந்து கீழே வந்து நமக்கு உடலாகவும் இரத்தமாக மாறி நம்மோடு இரண்டரை கலந்து அவர் இருக்கின்றார். அதே போல அவர் விண்ணகம் ஏறி சென்றிருக்கின்றார். அதே போல நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேலே இந்த மண்ணகம் சார்ந்தவையாக இருக்கக்கூடாது. பல வேளைகளில் நம்முடைய எண்ணங்கள் மண்ணகம் சார்ந்தவையாக இருக்கின்றன, ஆனால் விண்ணகம் சார்ந்தவையாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் மேல் நோக்கியவையாக, வளர்ச்சியை நோக்கியவையாக, முன்னேற்ற பாதையை நோக்கியவையாக இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு சிந்தனையை சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகள் 11 திருத்தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு சிந்தனையை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வளருவார்கள் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்மோடு எப்பொழுதும் உடன் இருக்கின்றவர்கள், குறிப்பாக நம்முடைய நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களிலும் நம்மோடு உடன் பயணிக்கின்ற தந்தை அவர்கள். அதே போல நம்முடைய காரியங்களே அவர்கள் இன்பங்கள் துன்பங்கள் மகிழ்ச்சியான கருகள் அனைத்திலும் நம்மோடு பயணிக்கின்றவர்கள் தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நல்ல ஒரு சிந்தனையை பகிர்ந்து இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக அருள்பணி சுனில் ஆண்டு அவர்கள். நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன், தந்தை அவர்களை தெரியும் இல்லையா? சுனில் ஆண்டு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான் சின்னவங்க பிள்ளைங்களை தான் கேட்டேன். அப்படிதானே, குழந்தை இயேசு அன்பத்தை சார்ந்தவர். அப்படிதானே, அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குரு பட்டம் பெற்றார். குரு பட்டம் வாங்கிய பின்பு இப்பதான் முதல் முறையாக நம்முடைய சொந்த ஊருக்கு அவர் வந்திருக்கின்றார். அப்படிதானே, விளக்கமாக சொந்த ஊரிலே வைத்து குறிப்பிட்டம் கொடுப்பார்கள், இல்லைனால் குறிப்பிட்டம் வாங்கிய பின்பு முதல் நன்றி திருப்பிலே நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவர் மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து
பயிற்சி என்பது இதோடு நிறைந்து விடு முடிந்து விடுவதல்ல, தொடர் பயிற்சியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பெற்றோரிடத்தில் சொல்லி இருக்கின்றேன், வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டம் இயேசுவை அறிந்திருக்கின்றார்கள். எனவே இயேசுவை உட்கொண்ட இவர்கள் மறு இயேசுவாக இவர்கள் மாற வேண்டும் என்றால், இயேசுவை போல நல்ல மதிப்பீடுகளை இவர்கள் வளர வேண்டும் என்றால், அதற்கு பெற்றோர்களும் ஞான பெற்றோரும் காரணமாக இருக்க வேண்டும். இதோடு அவருடைய நிலை முடிந்து விடவில்லை, இனிதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே நல்ல பிள்ளைகளாக வளர்வதும் அவர்கள் தீய வழியை சொல்வதும் அது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே அவர்கள் பெற்ற பயிற்சியை தொடர்ந்து கொடுப்பதும், ஆலயத்திற்கு அவர்களை தொடர்ந்து அனுப்பி வைப்பதும், மறைக்கல்வியிலே தொடர்ந்து அனுப்பி வைப்பதும் அது பெற்றோருடைய கடமை. எனவே இந்த முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் ஞான பெற்றோர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அவர்களை நன்றி கிடையாதா? இந்த முதல் திருவிருந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் திருமதி சந்திரகலா, திருமதி அனஸ்தாசி, செல்வி சுந்தரபாய் மூன்று பேருக்கும் சிறப்பான நன்றிகள். இந்த பிள்ளைகள் சிறப்பாக உருவாகுவதற்கு தங்களுடைய நேரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணம் செய்து அவர்கள் நாட்களிலே அவர்கள் தங்களுடைய முழு காரிய நேரத்தையும் அவர் அர்ப்பணம் செய்து உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே மூன்று ஆசிரியர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தொடக்க நாள் முதல் இந்நாள் வரை அனைத்து உயிர்களையும் உள்ளடத்திய மறக்கல்வி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே சிறப்பான நன்றிகள். மன்றாடுவோமாக, என்றென்றும் உள்ள எல்லாம் நல்ல இறைவா, இவ்வுலையில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட எங்களுக்கு அருளின்றி எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே என நாங்கள் நம்பி இதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பத்தன்போடு நீர் எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்களான் நவர் கிறிஸ்து வழியாக உம்மை மனிதாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களில் ஒருவருக்கும் மகிழ்ச்சி கலந்த அன்பு கலந்த வாழ்த்துக்களை முதலிலேயே தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய இந்த 35 பிள்ளைகள், உங்களுடைய பங்கு அருள் பணியாளர் மிக தெளிவாக சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை இனிமேல்தான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக தொடங்கப் போகின்றது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து உங்களிலே இன்று நிறைவாக பிரசன்னமாகி இருக்கின்றார். அந்த கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். பவுலடியார் சொல்வதை போல, வாழ்வது நான் அல்ல என்னிலே கிறிஸ்து வாழ்கின்றார் என்று உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை பங்கு தந்தையவர்கள் சொன்னார்கள். எல்லாருக்கும் அது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. அப்படிதானே, இன்றைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அப்படிதானே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ரொம்ப பார்க்கிறதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள். இந்த விண்ணக தூதர்களைப் போல இருக்கின்றீர்கள். நல்ல அழகாக ஒயிட் ட்ரெஸ், பிறகு இந்த கிரீடம், ரீத், டை, பிறகு ஷூ எல்லாம் இங்கே எல்லாம் அழகாக, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு வெளி தோற்றம், வெளி அடையாளம். ஆனால் எது அழகுபடுத்தப்பட வேண்டும்? நம்முடைய உள்ளம் அழகுபடுத்தப்பட வேண்டும். அதற்கு இயேசுவை போல நல்ல ஒரு வாழ்க்கை, அன்பாக, நேர்மையாக, அமைதியாக, உண்மையாக, கடினமாக உழைக்கின்றவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படும்,
உங்களுடைய உள்ளம் கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிறைவு செய்யப்படும். எனவே இத்தகைய நிலைக்கு நீங்கள் இன்று அருள் பொழிவு பெற்றிருக்கின்றீர்கள். ஏழு அருள் அடையாளங்கள். நம்ம எல்லாரும் அருள் பொழிவுன்னு சொன்னோன்ன இந்த அருள் பணியாளர்கள் குருவானவர்கள் அவர்கள் மேல்தான் அருள் பொழிவு நடக்கின்றது. ஆயர் தலையில் கை வைத்து அப்படியெல்லாம் நீங்களும் இன்று அருள் பொழிவு பெற்றவர்கள். அதனால் ஆண்டவருடைய அனைத்து குடைகளும் உங்களிடத்திலே இருக்கின்றது. எனவே நீங்கள் நலமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், எதிர்காலத்திலே நல்ல நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பலத்த கரவுரி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக, உண்மையிலே இந்த ஆலயம் மிக அருமையான கலை நயத்தோடு அழகுற வடிவமைக்கப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. கட்டுமான பணி நேரத்தில் கூட ஒரு சில வேளைகளிலே நான் இங்கு வந்து பார்த்தேன். ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு ஒரு அழகான நல்ல இடவசதி கொண்ட நம்மை இறைவனோடு ஒன்றிணைப்பதற்கு தூண்டுகின்ற சூழ்நிலைகள் இங்கே நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயம் கட்டுவது கடினம். அதில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்று. அதிலும் இவ்வளவு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடிப்பது என்று சொல்லக்கூடியது அதைவிட மிக கடினம். என்றாலும் உங்களுடைய பங்கு அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் அவர் ஒரு எனது பலம் வாய்ந்தவர், துடிப்பானவர், முன் வைத்த காலை பின்னே வைக்காதவர், கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்ப்பவன் கடவுளுடைய ஆட்சிக்கு வர முடியாது இயேசு சொன்னது. அப்போ அதனால் ஒரு கனவு, ஒரு நோக்கம், ஒரு பார்வை, அதை மேற்கொள்ளுகின்ற சாதிக்கக்கூடிய வழிமுறைகள் ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லுவோம் திட்டங்கள், அதையெல்லாம் மிக துல்லியமாக வகுத்து உங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து நிறைய பங்குகளில் ஆலயம் கட்டுகின்ற போது சில பின்னடைவுகள் எல்லாம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் உங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து, அதனால் இந்த ஆலயம் கட்டப்படுவது நம்மை இணைப்பதற்காக, நம்மை ஒற்றுமைப்படுத்துவதற்காக, நம்மை ஒன்றிப்பில் வளர்வதற்காக. எனவே இது நடைபெறுகின்ற வேளையில் இந்த இணைப்பு, ஒன்றிப்பு, ஒற்றுமை ஆகியவை நம்மை ஒரு சமூகமாக கட்டி எழுப்புவதனுடைய அந்த பலனாக மாறியதைத்தான் நான் மிக ஆழமாக உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே அப்படி இணைத்து என்று திருத்தந்தை சொல்வதை போல இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திரு அவையாக நீங்கள் இந்த மாபெரும் செயல் வழியாக மாறியிருக்கின்றீர்கள். எனவே அதற்கு உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சில நேரங்களில் கண்டித்து அதெல்லாம் தேவை, புரியுதில்ல, கடிந்து கொண்டு அப்படியெல்லாம் உங்களை ஒருங்கிணைத்து அருமையான இந்த ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றீர்கள். எல்லோரும் இதிலே ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். எனவே எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள், எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். என்றாலும் இந்த உணர்வை தூண்டி எழுப்பியதற்கு அடித்தளமாக இருந்தது உங்களுடைய பங்கு அருள் தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்கள், அதுபோல அவரோடு இணைந்து செயல்பட்ட பங்கு பேரவை, கட்டிட குழு, இந்த நிதி திரட்டக்கூடிய குழு, பல 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 திட்டங்களிலே எல்லோரும் இணைந்து சென்றீர்கள். இங்கு செயல்படுகின்ற அனைத்து அன்பியங்கள், அனைத்து திருத்தூது கழகங்கள், சபைகள், சங்கங்கள் என்று அத்தனை பேரும் இணைந்த ஒரு முயற்சி, ஒரு கூட்டு முயற்சி. இது நம்முடைய ஆண்டவருடைய ஒரு அருள் கொடையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இதை முன்னின்று வழிநடத்திய உங்களுடைய பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு உண்மையிலே நான் என்னுடைய நன்றியை, என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறை மாவட்டத்தின் சார்பாகவும் அவருக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அவருக்கு நம்முடைய நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து
நம்முடைய பாதுகாவலி வியாகுல அன்னையினுடைய பாதுகாப்பில் பராமரிப்பில் வேண்டுதலில் அவருடைய பரிந்துரையில் நம்முடைய வெள்ளிகோடு இறை சமூகம் மகிழ்வோடு வாழ வேண்டும், நிறைவோடு வாழ வேண்டும், ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற கனவுகளோடு இணைந்து பயணிப்போம். இறைவன் நம் எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருங்களோடு இருக்கிறாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்விலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும் சமத்துவத்தில் வாழ்வையும் வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட பொறுமனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே.
உன்னருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன்னருளழகு என்ன அழகு உன் அன்பழகு உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே